അൽഹംദുലില്ലാഹി നഹ്മദുഹു വനസ്തഈനുഹു വനസ്തഗ്ഫിറുഹു വനുഅ്മിനു ബിഹി വനതവക്കലു അലൈഹി വനഊദു ബില്ലാഹി മിൻ ശുറൂരി അൻഫുസിനാ വമിൻ സയ്യിആത്തി അഅമാലിനാ മൻ യഹ്ദിഹില്ലാഹു ഫലാ മുദില്ല ലഹു വമൻ യുദ്ലിൽ ഫലാ ഹാദിയ ലഹു വനശ്ഹദു അല്ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹു വഹ്ദഹു ലാ ശരീക ലഹു ونشهد ان سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله ارسله تبارك وتعالى بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه وذرياته واهل بيته اجمعين وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله العظيم علوت أرلالنم நிகரற்ற அன்புடையவனுமாகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கே எல்லையற்ற புகழும் சலாத்தென்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், கயாமனால் வரையிலே வரக்கூடிய அத்தனை நெல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியே இருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டுவிட வேண்டும் என்று நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும், முதலில் அடியே நினைக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் என்னும் நல்ல உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அனுப்பி வைத்தான். இந்த உலகத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படியான வாழ்க்கைக்கு உலகத்திலும் ஆகிறத்திலும் வெற்றி இருக்கிறது, எந்த வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்ற அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை சீராக்க நல்ல வழிகளை காட்டித்தர அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய 23 வருட காலம், நுபுவத்துக்கு பின்னால் 23 வருட காலம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பெரியவர்களும் படித்தவர்களும் அதுபோன்று நுணுக்கசாலிகள் எல்லா வகை அடிப்படையில் உள்ளவர்களும் எப்படி வாழ வேண்டும் என்ற முறையை தனி மனிதராக இருந்து காட்டி தந்து விட்டு சென்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலே ஒரு வியாபாரிக்கு முன்மாதிரி இருக்கிறது, ஒரு விவசாயிக்கு முன்மாதிரி இருக்கிறது, ஆலிம்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, ஆலிம் அல்லாதவர்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, எல்லா அடிப்படையில் உள்ளவர்களுக்கும் அந்த ஒரு தனி ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி இருக்கிறது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்தவர்கள் தான் சஹாபாக்கள், அவரிடத்திலே கால்மடித்து நேரடியாக கற்றுக்கொண்டவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய தீனை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தேர்ந்தெடுத்தது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இல்மை அல்லாஹ்விடத்திலிருந்து கொண்டு வந்து பரிசுத்தமான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் பரிசுத்தமானவன், அந்த இல்மு பரிசுத்தமானது, கொண்டு வந்தவர்கள் பரிசுத்தமான மலக்கு, கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பரிசுத்தமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து இந்த சங்கையான இல்மை சஹாபாக்கள் கற்றுக்கொண்டார்கள். இந்த உலகத்திலே பாக்கியம் பெற்றவர்கள் சஹாபாக்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக காண, அவருடைய சபையிலே அமர, அவர்களோடு சேர்ந்து இந்த இஸ்லாத்தினுடைய முயற்சியை செய்ய பாக்கியம் பெற்றவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சஹாபாக்களுக்கு இந்த உலகத்திலே அப்படியான ஒரு நியமத்தை பாக்கியத்தை கொடுத்தான்.
இந்த பூமிக்கு மேலே வாழ்ந்த மனிதர்களில் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு அடுத்தபடியாக உள்ள சிறந்தவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பூமிக்கு மேல ஒரு நல்ல ஒரு காலமாக, நாங்க சொல்றோம் நல்ல காலம், அதாவது பொற்காலம் என்று வர்ணிக்கக்கூடிய ஒரு காலம் என்றால் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களும் வாழ்ந்த காலம். அல்லாஹ்வை நல்லடியார்களே, அதனால தான் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கதுமாத், யாராவது தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு முறையை, ஒரு வழிமுறையை, ஒரு ஸ்டைலை தேவை என்றால் அவர்கள் மௌத்தானவர்களை பின்பற்றட்டும், மௌத்தானவர்களுடைய வாழ்க்கையிலே முன்மாதிரி எடுக்கட்டும் என்று சொன்னார்கள். ஏன், உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் எப்பயாவது ஒரு நாளைக்கு ஒரு ஃபித்னாவிலே மாட்டிக்கொள்வார்கள். நேற்று பெரியோரு ஒரு அவுலியாவா இருப்பார், வழியாக இருப்பார், இன்று சில நேரம் அவர் உலகத்தினுடைய சில மாயாஜாலங்களுக்கு மாட்ட முடியும். இன்று தொழக்கூடியவர் நாளை தொழுகை இல்லாமல் இருக்கலாம். நேற்று நோன்பு பிடித்தவர் இன்று முர்த்ததாக மாறலாம். உலகத்தினுடைய ஃபித்னாக்களிலே உயிருள்ளவர்கள் மாட்ட மாட்டார்கள் என்பது கிடையாது. எனவே உயிருள்ளவர்களை பின்பற்ற வேண்டாம். உயிருள்ளவர்களை நீங்கள் பின்பற்றினால் அவர் இன்று ஒரு கருத்து சொல்லுவார், நாளை ஒரு கருத்து சொல்லுவார், அவர் சொல்ற கருத்தை எல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டி வரும். அவர் காசு பணத்துக்கு பேசலாம், பயந்து பேசலாம், பதவிக்கு பேசலாம், இதே போன்று பல அடிப்படையிலே அவருடைய பேச்சுவார்த்தைகள் நாளுக்கு நாள் வித்தியாசமாகும். அதனால் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் பல புதிய புதிய ஃபித்னாக்களை உருவாக்குவதற்கு இடம்பாடுண்டு. ஃபைனல் ஹையலா துமனு அலைஹில் ஃபித்னா, இவர்கள் பல புதிய ஃபித்னாக்களிலே மாட்டுவதற்கு இடம்பாடு இருப்பதனால் உயிருள்ளவர்களை பின்பற்றி நீங்கள் வீணாகிவிட வேண்டாம். மௌத்தானவர்களை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் அந்த மௌத்தானவர்கள்? மௌத்தானவர்கள் என்றால் எல்லா மௌத்தானவர்களும் அல்ல, எத்தனையோ பேர் வழிகேடர்களாக மௌத்தாக இருக்கிறார்கள், உம்மத்தை வழிகெடுத்து விட்டு மௌத்தாக இருக்கிறார்கள், குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டு மௌத்தாக இருக்கிறார்கள், உம்மத்தை பாதாளத்திலே தள்ளிவிட்டு மௌத்தாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மௌத்தானவர்கள் யார் தெரியுமா? அதே சஹாபி அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், உலாயிக அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களான அன்பு சஹாபாக்கள். சஹாபாக்கள் உலகத்திலே மிக சிறந்தவர்கள், அதையும் சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் அந்த சஹாபாக்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும்? கானு ஹைர ஹாதிஹில் உம்மா, அவர்கள் இந்த உம்மத்திலே சிறந்தவர்களாக இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை போற்றப்படக்கூடிய வாழ்க்கை. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே அவர்களை பற்றி ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று சொர்க்கவாதிக்கு இறுதியாக கொடுக்கக்கூடிய அந்த சான்றிதழை, சர்டிபிகேட்டை அல்லாஹ் மௌத்துக்கு முன்னாலே கொடுத்து விட்டான். அல்லாஹ் நல்லடியார்களே, சொர்க்கவாதிகளுக்கு, சொர்க்கவாதிகளுக்கு எல்லா இன்பங்களும் கொடுக்கப்படும். சொர்க்கம் என்றால் மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியத் வலா ஹதர் அலா கல்பி பஷர், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதாலும் அந்த இன்பங்களை கேட்டிராத, அதே போன்ற இந்த உள்ளத்தாலும் சிந்தித்து முடிக்க முடியாத, சிந்தித்து விளங்க முடியாத ஒன்றுதான் அந்த சொர்க்கம். சொர்க்கத்தை பத்தி படியுங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சூரத்துர் ரஹ்மானிலே, சூரத்துல் வாக்கியாவிலே, இதே போன்று சூரத்துத் தஹ்ரிலே, இது போன்று பல இடங்களிலே அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறான். விளங்கணும். உலமாக்களிடத்தில் போய் ஹஜ்ரத் எங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி குர்ஆன்ல வந்திருக்கக்கூடியதை சொல்லுங்க, ஹதீஸ்ல உள்ளதை சொல்லுங்க, வெறுமனே தர்ஜுமாக்களை மட்டும் மாத்திரம் பார்த்து வழிகட்டு விடாமல் குர்ஆனை யார் யாரோ செய்த தர்ஜுமாக்களை எல்லாம் எடுத்து நாங்கள் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நாசமாக்கிக் கொள்ளாமல் உலமாக்களிடத்திலே போய் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள். குர்ஆன் தானாக விளங்க முடியாது. உலமாக்களிடத்திலே போய் கால் மடித்து அவர்களிடத்திலே முறையாக சங்கையாக இந்த குர்ஆனை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே சூரத்து தஹ்ரிலே, சூரா வாக்கியாவிலே, இதுபோன்று பல இடங்களிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தை பற்றி நிறைய சொல்லுகிறான். வெள்ளிக்கிழமை சுபஹுடைய தொழுகையில் கேட்கிறோம் சூரத்து சஜிதாவையும் சூரத்து தஹ்ரையும். அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஓதப்படுகிறது, ஓத வேண்டும். இதே போன்று இன்றைக்கு அதாவது இந்த ஓதப்படக்கூடிய சூராக்கள் நிறைய, அதாவது சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து விட்டு இறுதியாக அந்த சொர்க்கவாதிகளை அல்லாஹ் அழைப்பான். எங்களுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார்.
மூன்று நாட்கள் கவனித்தோம் அல்லது இரண்டு நாள் அவருக்குரிய முழுமையான முயற்சி செய்து அவர் விரும்பக்கூடிய அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய முறையிலே அவருக்கு சாப்பாடுகளை எல்லாம் கொடுத்து ஏற்பாடுகள் எல்லாம் செய்து அவர் எங்களுடைய வீட்டை விட்டு போகும் பொழுது அவரிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிச்சுக்கோங்க, சில நேரம் முன்ன பின்ன ஆவிக்கும், சாப்பாடுகள் எப்படியோ தெரியல, சரியா கவனிச்சுப்படல அப்படின்னு அவரிடத்துல நாங்கள் ஒரு தங்கடம் தெரிவிக்கிறோம். இது ஒரு பண்பு. நாங்க என்னத்தை கொடுத்தாலும் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், ஆனாலும் அவரிடத்தில் நாங்கள் கடைசியாக ஒரு மன்னிப்பு கேட்பது ஒரு நல்ல மனிதனுடைய ஒரு பண்பு. அல்லாஹ் நல்லடியார்களே, இதுபோன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொர்க்கவாதிகளுக்கு இன்பங்களை எல்லாம் கொடுத்துவிட்டு இறுதியாக அந்த சொர்க்கவாதிகளை அல்லாஹ் அழைப்பான். யா அஹ்லல் ஜன்னா, ஏ சொர்க்கவாதிகளே என்று அல்லாஹ் கூப்பிடுவான். சொர்க்கவாதிகள் பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அழைப்பு வருகிறது. ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அழைப்பு, வேற யாருடைய அழைப்பும் அல்ல. இது போன்ற ஒரு அழைப்பு அதற்கு முன்னால் அவர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். உடனடியாக எல்லா சொர்க்கவாதிகளும் சொல்வார்கள், லப்பைக் வஸாதைக் வல் கைரு குல்லுஹு ஃபி யதைக், யா அல்லாஹ் இதோ வந்து விட்டோம், இதோ ஆஜராகி விட்டோம், எல்லா நலவுகளும் உன்னிடத்திலே நாயனே என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் அவனுடைய அழைப்புக்கு பதில் சொல்லுவார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் கேட்பான், அரதீதும், நான் தந்த ஞாபகத்துக்களை எல்லாம் பொருந்திக் கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். பாலாறு, தேனாறு, மதுவாறு, இது போன்று நினைத்ததை எல்லாம் சாப்பிட முடியும், நினைத்த இடத்துக்கெல்லாம் போக முடியும், உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் அற்பமானவை, இப்போதுள்ள சந்தோஷம் ஒரு செகண்ட்லே கவலையாக மாறிவிடும். கல்யாண வீடு மையத்து வீடாக மாறிவிடும். ஆனால் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் அப்படி அல்ல. சொர்க்கத்துக்கு, அதாவது சொர்க்கவாதிகள் போகும் பொழுது சொர்க்கத்தினுடைய வாயில் சில மலக்குமார்கள் இருந்து கொண்டு கவி படிப்பது போன்று, இன்னலக்கும் அந்த ஹையவ் பலா தமூசு அபதா, இன்னலக்கும் அந்த ஷிப்பு பலா தஹரமு அபதா, இன்னலக்கும் அந்த நாமு பலா தபாசு அபதா, இன்னலக்கும், அதாவது உங்களுக்கு வாழ்வே வாழ்வு, மௌத்து கிடையாது, உங்களுக்கு இன்பமே இன்பம், துன்பம் கிடையாது, உங்களுக்கு வாலிபமே வாலிபம், வயோதிபம் கிடையாது, உங்களுக்கு சுகமே சுகம், நோய் கிடையாது என்று அந்த சொர்க்கவாதிகளுக்கு அப்படியான நன்மாரயங்களை எல்லாம் சொல்லி சொல்லிதான் சொர்க்கத்துக்குள்ளே அழைப்பார்கள். இப்போது அல்லாஹ் ஞாபகத்துக்களை கொடுத்து விட்டு கடைசியாக கேட்கிறான், என்னுடைய ஞாபகத்துக்களை நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா? இந்த நேரத்திலே சொர்க்கவாதிகள் அல்லாஹ்வுடைய முன்னிலையிலே அழகான ஒரு பதில் சொல்லுவார்கள், மாலனா லானர்லா யா ரப்பனா வலக்கதாத்தைத்தனா மாலம் தோத்தி அஹதமின் ஹல்கிக், யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த ஞாபகத்துக்களை பொருந்திக் கொள்ளாமல் இருப்பதற்கு என்ன கேடு பிடித்து விட்டது, யா அல்லாஹ் நீ யாருக்குமே கொடுக்காத ஞாபகத்துக்களை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறாய் நாயனே என்று சொர்க்கவாதிகள் அல்லாஹ்விடத்திலே சந்தோஷமாக பதில் சொல்வார்கள். இப்போது ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்பான், அஃபலா உதீதும் அஃதல மின் தாலிக், இதைவிட சிறந்தது நான் உங்களுக்கு தரட்டுமா? சுபஹானல்லாஹ், இதைவிட சிறந்தது என்ன இருக்கிறது? சொர்க்கவாதிகள் கேட்பார்கள், ஐயுஷையின் அஃதல மின் தாலிக், இதைவிட சிறந்தது என்ன அல்லாஹ் இருக்குது? அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உஹில்லு அலைக்கும் ரிலவானி ஃபலா அஸ்ஹது அலைக்கும் பாதஹு அபதா, என்னுடைய பொருத்தம் என்ற சான்றிதழை, பொருத்தம் பொருத்தம் என்ற சர்டிபிகேட் நான் உங்களுக்கு தந்துட்டேன், இதுக்கு அப்புறம் நான் உங்களோட கோவிக்க மாட்டேன் அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கவாதிக்கு எவ்வளவு பெரிய இன்பம் கிடைச்சாலும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்ற அந்த இன்பத்தை விட வேற இன்பம் கிடையாது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், எங்களுடைய மௌத்துடைய நோக்கமும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான். தயாம நாளிலே அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் எங்களுக்கு தேவை. அல்லாஹ் நல்லடியார்களே, சொர்க்கவாதிக்கு இறுதியாக கொடுக்கக்கூடிய அந்த நன்மாராயத்தை அருமை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே கொடுத்து விட்டான். ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன், கியாம நாள் வரையிலே வரக்கூடிய அத்தனை பேரும் இந்த ஆயத்தை ஓதியாக வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சஹாபாக்கள் தான் பின்பற்ற தகுதியானவர்கள். இவர்கள் உலகத்திலே சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஏன் சிறந்தவர்கள் என்றால், அவர்களுடைய வாழ்வே சிறப்பானது, அவருடைய பண்புகள் எல்லாம் நல்ல போற்றத்தக்கது. என்றாலும் அவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான சில பண்புகள் இருந்தது. அந்த பண்புகளை தான் அப்துல் அப்துல்லா பின் உமர் ரழியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். அபர்ரஹா குலூபன், நல்ல உள்ளமுள்ளவர்களாக இருந்தார்கள். வஆமகா இல்மன், ஆழமான அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள். வஅகல்லஹா தகல்லுஃபன், சாதாரண அதாவது சிக்கனமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபர்ரஹா குலூபன், நல்ல உள்ளமுள்ளவர்கள். சஹாபாக்கள் எங்களை போன்று ஏனையவர்களை பற்றி கெட்டெண்ணம் வைக்கக்கூடியவர்கள் அல்ல. யாரை பார்த்தாலும் கெட்டெண்ணம், சிலர் இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவருடைய மனசுல யாரை பத்தியும் நல்லெண்ணம் வராது. தொழிற்கிற பத்தியும் நல்லெண்ணம் வராது, பாங்கு சொல்லுவர பத்தியும் நல்லெண்ணம் வராது, ஆலிம பத்தியும் நல்லெண்ணம் வராது, பொதுமக்களை பத்தியும்.
எப்ப பார்த்தாலும் அவன் வாயில குறைதான் வரும். குறைக்கின்றே சில மக்கள் படைக்கப்பட்டிருக்கிறார் போல. நல்ல உள்ளமுள்ளவர்கள் சஹாபாக்கள், யாரை பற்றியும் கெட்டெண்ணம் வைக்க மாட்டார்கள், எல்லோரை பற்றி நல்லெண்ணம் கொள்வார்கள். ஒரு நாள் இரவு அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களான அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரையும் கூட்டிக் கொண்டு நடக்கும் பொழுது அதற்கு அப்துல்லா பின் மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நடமாடும் குர்ஆன், நடமாடும் குர்ஆன் அதற்கு அப்துல்லா பின் மசூத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, குர்ஆன்ல தேர்ச்சி பெற்றவர்கள், அவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வீட்டிலேயோ பள்ளியிலேயோ. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்ஆன் இறங்கின விதத்திலேயே கேட்க வேண்டும் என்றால், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு ஓதி காட்டின மாதிரியே கேட்கணுமாக இருந்தால், இந்த அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு ஓதுவதை கேளுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டு சஹாபாக்களும் கேட்டுவிட்டு வீட்டுக்கு சென்றார்கள். அது உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இரவெல்லாம் தூக்கம் இல்லை. அதிகாலையிலே தஹஜ்ஜத்திலே எழும்பி அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்தார்கள். வந்து சலாம் சொன்னார்கள். கேட்டார்கள், இவ்வளவு தஹஜ்ஜத்தில் சுபஹில யார் வந்திருக்கிற? சொன்னார், நான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறேன். ஏன், என்ன காரணம் என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், இரவு இப்படி நடந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு நன்மாராயன் சொன்னார்கள், இந்த அதிகாலையிலே உங்களுக்கு இந்த நன்மாராயத்தை சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்த வந்தேன். இதுதான் சஹாபாக்கு. எங்களுக்கு ராவிக்கு தூக்கம் போவாது, யாரை பத்தி சொன்னாலும் அவர் பயான் பண்ணுவார் ஆள் சரியில்லை, கிராத் ஓதுவான் ஆள் சரியில்லை, அவன் அப்படியா சுபஹானல்லாஹ் அவனை நம்பவான, இப்படி நாங்க எங்களுக்குள்ளே எவ்வளோ கெட்ட எண்ணங்களோடு நல்லெண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொந்த சகோதரர்கள் சகோதரருக்கு மத்தியிலே ஒற்றுமை கிடையாது, ஒரு மஹல்லாவுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது, குடும்பங்களுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது, உலமாக்களுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது, எல்லோருடைய உள்ளங்களும் கெட்டு போய்விட்டது. அல்லாஹ் நல்லடியார்களே, நல்ல உள்ளம் உள்ளவர்கள் சஹாபாக்கள். ஒரு யுத்த களத்திலே ஒரு சஹாபி வெட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த வருத்தத்திலே சக்கராத்துடைய நேரம் தண்ணீர் கேட்கிறார்கள். அவருடைய உறவினர் ஒருவர் தண்ணீர் கொண்டு வரும் பொழுது இன்னொரு இடத்திலிருந்து தண்ணீர் என்று சத்தம் கேட்கிறது. உடனடியாக சொன்னார்கள், இவர் உயிர் போக இருக்கிற சக்கராத்தில் இருக்கிறவர். சொன்னார், அங்க கொடுங்கோ. அங்க போகும் பொழுது இன்னொருவருடைய சத்தம், அவர் சொன்னார் அங்க கொடுங்க. மூணாவது ஆள்கிட்ட போன அவர் மவுத்து, அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது இரண்டாவது ஆள் மவுத்து, திரும்ப முதலாவது ஆட்டத்தில் வரும்போது அவரும் மவுத்து. சஹாபாக்கள் தன்னை விட மற்றவன் நல்லா ஆயிக்கோணும், மற்றவர்கள் நல்லா வாழணும், நான் ஏழையாக வாழ்ந்துட்டு போனா பரவாயில்ல, நான் பசியில இருந்தா பரவாயில்ல, ஏழையவர்கள் நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும் எண்ணம் தான் சஹாபாக்களுடைய பரிசுத்தமான உள்ளம். ஒரு வீட்டிலே பசி, பல நாட்கள் பசியா இருக்கிறார்கள், ஒரு ஆட்டு தலை வருகிறது, அதை சமைக்க முற்படும் பொழுது இவர்களுக்கு யோசனை வருது, எங்களுக்கே இப்படி பசி என்றால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எப்படி பசியா இருக்கும், அங்கே கொடுக்கிறார்கள். அவரும் சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அவர் யோசிக்கிறார், எங்களுக்கு எப்படி பசிந்தா பக்கத்து வீட்டுக்காரன் நிலம் என்ன. இப்படி அந்த ஆட்டுத்தலை ஏழு வீடுகளை சுத்தி வருகிறது. நல்லா நிலடியார்களே, சஹாபாக்களுடைய உள்ளம் நல்லம், யாரை பார்த்தாலும் நல்லெண்ணம், மற்றவர்கள் நல்லா வாழணுன்ற விசாலமான உள்ளமுள்ளவர்கள் சஹாபாக்கள். அதனால்தான் இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆமகஹா இல்மன், ஆழமான அறிவுள்ளவர்கள், ஆழமான அறிவுள்ளவர்கள். இன்று கம்ப்யூட்டர் அறிவு, இன்டர்நெட் அறிவு, இன்றைக்கு என்னென்ன சாதனங்களை வச்சு இந்த அறிவை மேடைகள்ல பெருமையாக பேசுகிறார்கள். உலமாக்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியாது ஒரு கூட்டம் கவலைப்படுகிறார்கள். உலமாக்களுக்கு இங்கிலீஷ் தெரியல் என்று மிச்சம் பேருக்கு கவலை. அல்லாஹ் நல்லடியார்களே, ஆங்கிலம் ஒரு பாஷை அறிவல்ல, ஆங்கிலம் என்பது ஒரு பாஷை. பாஷை தெரியல் என்று அவனுக்கு அறிவில்லை என்று சொல்ல இயலாது. பாஷை அது ரோட் கூட்டுறவனும் பேசுவான். பாஷையை பத்தி நாங்க யாரும் யாரை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. சஹாபாக்கள் அப்படியான பாஷை தெரியாதவர்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய பாஷையை அந்த சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தான். உலகத்திலே மிக மேன்மையாக வாழ்ந்துட்டு போனார்கள். உலமாக்களுக்கு ஒரு பாஷையும் தெரியாது, ஆனால் குர்ஆனுடைய பாஷை தெரியும், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாஷை தெரியும். அந்த மேலான அரபை அறிந்தவர்கள், குர்ஆனுடைய மொழியை தெரிந்தவர்கள், நாங்கள் யாரும் அவர்களுக்கு முன்னால் சிறந்தவர்கள் ஆக முடியாது. அது எவ்வளவு பெரிய படித்தவர்களாக பட்டதாரியாக இருக்கலாம்.
எனவே ஆழமான அறிவு சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எப்படிப்பட்ட அறிவு என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தினுடைய மறைமுகமான நிறைய விடயங்களை திறந்து கொடுத்தான். அது உமர் ரழியல்லாஹு தஆலா மிம்பரில் இருக்கிறார்கள். பல நாட்களுக்கு முன்னால் சென்ற ஒரு படை பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்று விட்டது. அதனுடைய படை தளபதியாக சாரியா ரழியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள். இந்த மிம்பரில் இருந்து கொண்டு, யா சாரியா அல் ஜபல், சாரியா மலப்பக்கம் பாருங்கோ என்று ஒரு சைக்கினை செய்தார்கள், ஒரு சத்தம் போட்டார்கள். அந்த மஜ்லிஸில் இருந்த சஹாபாக்கள் யோசித்தார்கள், சாரியா ரழியல்லாஹுடைய படை எங்கு, அமீர் முமின் இங்கிருந்து பேசுகிறார்கள். கரண்ட் இல்லாத காலம், சாதனங்கள் இல்லாத காலம். இந்த சாதனங்கள் இருக்கிறது, கரண்ட் போனா முடிஞ்சு, போனோ லேப்டாப்போ கரண்ட் போனா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவருடைய அறிவு அந்த கரண்டோட நின்றும். ஆனால் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் திறந்து கொடுத்தான் உலகத்தை. அந்த படை சில நாட்களுக்கு பின்னால் திரும்பி வந்தது. அவரிடத்தில் கேட்டார்கள், இப்படி விஷயம் நடந்ததா? அதில் சாரியா ரழியல்லாஹு சொன்னார்கள், நாங்கள் ஒரு மலை அடிவாரத்தால் போய்கொண்டிருந்தோம், எங்களை தாக்க ஒரு படை பின்னால் அல்லது மேலால் வந்திருந்தது, நாங்கள் அறியவில்லை. பக்கத்தில் இருந்து அமீர் மோமினின் உமர் ரழியல்லாஹு சொன்னது போன்றிருந்தது. திரும்பி பார்த்து அந்த படையை விட்டு தப்பிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நெல்லடியார்களே, பல கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கக்கூடிய படைக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கிறது. பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த படையை பார்த்திருக்கிறார்கள். இதை விட அறிவு என்ன இருக்கிறது? அல்லாஹ் நெல்லடியார்களே, இப்படிப்பட்ட அல்லாஹ் சிறந்த அறிவை சஹாபாக்களுக்கு கொடுத்திருந்தான். குர்ஆனை கிரகித்துக் கொண்டார்கள், குர்ஆனுடைய சட்டங்களை கிரகித்துக் கொண்டார்கள். ஜகாத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்தியவர்கள் சஹாபாக்கள், வாரிசுரிமை சட்டங்களை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் சஹாபாக்கள், ஃபிக்ஹுடைய எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எங்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து எங்கள் வரையிலே கொண்டு சேர்த்தவர்கள் சஹாபாக்கள். அன்று அந்த சஹாபாக்கள் தியாகம் செய்ததனால் தான் இன்று வரைக்கும் எங்களுக்கு இல்மு வந்திருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப ஏனைய அவுலியாக்கள் இமாம்கள் அவர்கள் யார்? அவர்களும் சஹாபாக்களை பின்பற்றிதான் அவுலியாக்களாக மாறினார்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்த ஆயிரக்கணக்கான இமாம்கள், ஆயிரக்கணக்கான நாதாக்கள், அவுலியாக்கள், அத்தனை பேரும் சஹாபாக்களை பின்பற்றிதான் அவுலியாக்களாக மாறினார்களே தவிர, சோம்பேறிகளாக இருந்து அவுலியாக்களாக மாறவில்லை, பொய் சொல்லி அவுலியாக்களாக மாறவில்லை, தொழுகை இல்லாமல் அவுலியாக்களாக மாறவில்லை, பாவங்கள் செய்து கொண்டு அவுலியாக்களாக மாறவில்லை. தன்னுடைய வாழ்க்கையை தௌபா செய்து செய்து சஹாபாக்களை பின்பற்றி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பு கொண்டு அவர்களை பின்பற்றிதான் அவுலியாக்களாக மாறினால் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நெல்லடியார்களே, எனவே சஹாபாக்கள் ஆழமான அறிவுள்ளவர்கள். மூன்றாவது, சாதாரண வாழ்க்கை சஹாபாக்களிடத்தில், சிக்கனமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை சஹாபாக்களிடத்தில். இன்று நாங்கள் தீன் பேசுகிறோம், பெரிய பயான் பண்றோம், பெரிய பேச்சு பேசுறோம், மிம்பர்ல பெரிய பயான், ரேடியோக்கள்ல, அது போன்ற மீடியாக்கள்ல என்னென்ன எல்லாம் பேசுறோம். ஆனா எங்களோட வாழ்க்கை இன்னும் ஆடம்பரமா தான் இருக்குது. இவ்வளவு பெரிய சோதனை இந்த கொரோனா தந்ததுக்கு பிறகும் இன்னும் நாங்க எங்களோட வாழ்க்கையில மாற்றம் உண்டாக்கல. இன்னும் எங்களோட வாழ்க்கையில அதே ஆடம்பரம், திருமணத்துல, எங்களோட வீட்டு சாப்பாடுல, எங்களோட பிரயாணத்துல, எல்லாத்திலுமே ஆடம்பரம். இன்னும் எங்களோட வாழ்க்கையில சரியான ஒரு மாற்றத்தை நாங்க இன்னும் காணல. சின்ன சின்ன விடயங்களுக்கும் பெரிய செலவழித்துக் கொள்றோம். ஏழை தந்தை தன்னுடைய மகளுடைய திருமணத்தை செய்யறதுக்கு ஊரெல்லாம் பிச்சை வாங்கி சாப்பாடு போடுறார். தேவை அப்படி ஒன்று? அல்லாஹ் நெல்லடியார்களே, அல்லாஹ் ஆடம்பரத்தை விரும்புறதில்லை, அல்லாஹ் சாதாரண வாழ்க்கையை விரும்புறான். கோடீஸ்வரரான அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வரும் பொழுது அவருடைய ஆடையில ஏதோ ஒரு அடையாளம் பட்டிருந்தது. கேட்டார்கள், அப்துல் ரஹ்மான் ரழியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? நேற்று ஒரு திருமணம் செய்தேன். அப்படியா சொன்னார்? அரபிகளிடத்திலே திருமணம் என்றது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு என்றது பிரச்சனையே இல்லை. எங்களை நாட்டில் தான் ஒன்று ரெண்டாவினா பெரிய பிரச்சனையாவே காலி கோட்டில் போய் நிற்கும். இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், திருமணம் முடித்தேன். அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க கோடீஸ்வரன், எனக்கு சொல்லாம திருமணம் முடிச்சீங்க, இவ்வளவு பெரிய முக்கியமான சஹாபாக்கள் இருக்கிறாங்க, நீங்க என்னப்பா தனிப்பட்ட முறையில் திருமணம் முடிச்சு நீங்க ஒரு சாப்பாடு? அப்படி சொல்லல. சொன்னார்கள், அவுலிம் பலோ பிஷாத், ஒரு ஆட்டத்து சரி ஒரு வலிமா கொடுத்துருங்க. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரருக்கு சாதாரணமா சொல்லி கொடுத்தார்கள். இன்று சில உலமாக்கள் இருக்கிறார்கள், கோடீஸ்வரனுக்கு அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கிற அசுரன் நீங்க ஆயிரம் சஹனுக்கு செய்யுங்க,
ஐநூறு சகனுக்கு செய்யுங்கோ, நீங்க வீட்டுல கல்யாணம் எடுக்க வேணும், நீங்க ஹோட்டல்ல எடுங்கோ, கப்பல்ல எடுங்கோ, பிளைட்ல எடுங்கோ சொல்லி கொடுக்கிறார். அல்லாஹ் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆனாலும் அல்லாஹ் தஆலா ஆடம்பரத்தை விரும்புறல்ல. சாதாரணமாக சிக்கனமான வாழ்க்கை, யாருடைய வாழ்க்கையிலே சுத்தமும் வெக்கமும் சிக்கனமும் இருக்குமோ அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவார்கள். அந்த வாழ்க்கையிலே சிக்கனம் இல்லை, சுத்தம் இல்லை, வெட்கம் இல்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை ஒரு முறையான வாழ்க்கையாக இருக்காது. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே சஹாபாக்கள் இந்த மூணு மிக முக்கியமான தன்மை கொண்டவர்கள், நல்ல உள்ளம் உள்ளவர்கள், ஆழமான அறிவுள்ளவர்கள், அதே போன்று தன்னுடைய வாழ்க்கையிலே சிக்கனமான முறையிலே வாழ்க்கையை கழித்தவர்கள். சிக்கனம் என்றால் கஞ்சத்தனம் கிடையாது, அதையும் விலகி கொள்ளணும். சிக்கனம் என்றால் கஞ்சத்தனம் இல்லை, செலவழிக்க வேண்டிய நல்ல விடயங்களுக்கு செலவழிக்கணும், தன்னுடைய மனைவிக்கு, குழந்தைக்கு, பெற்றோருக்கு செலவழிக்கணும், ஆடம்பரமான விடயங்களிலே தன்னுடைய செலவுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது. தீனுடைய நல்ல காரியங்கள், இல்முக்கு, உலமாக்களுக்கு, பள்ளிக்கு, மதரசாக்களுக்கு, இதுக்கு, நோயாளிகளுக்கு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, இவர்களுக்கு செலவழிக்கணும் கட்டாயம். எங்களுக்கு அல்லாஹ் தந்த செல்வம் தந்திருக்கிறதே இப்படியான விடயங்களுக்கு செலவழிக்க. மதரசாக்கள் இருக்கிறது எங்களுடைய ஊர்களில், இந்த மதரசாக்களுக்கு என்னையால் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கணும். ஒரு காலத்தில் இந்த ஊர்ல நாங்கள் எல்லா இடங்களிலும் சொல்வதுண்டு, இந்த ஊர் தான் மதரசாக்கள் என்றால் என்னென்று காட்டி கொடுத்த இடம். மதரசாக்களுக்கு செலவழித்து ஓத வந்த மாணவர்களை வயிறு நிறைய சாப்பிட கொடுத்து உலமாக்களை உருவாக்கின ஒரு புண்ணிய பூமி. ஆனால் இன்று நான் நினைக்கிறேன் அது குறைஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நான் மதரசாக்களுக்கு நாங்க போகணும், அதரத் ஒரு கிலோ அரிசிக்கு தரவா கொடுங்கோ, அதரத் வானண்டு சொல்ல மாட்டார், நூறு ரூபாய் சல்லியை கொடுங்கோ, ஐநூறு ரூபாய் கொடுங்கோ, ரெண்டு கிலோ சீனியை கொடுங்க, அஞ்சு கிலோ மாவை கொடுங்க, ரெண்டு கோழியை வாங்கி கொண்டு கொடுங்க, ரெண்டு கிலோ இறைச்சி வாங்கி கொண்டு கொடுங்க, மரக்கறி ஒரு அஞ்சு கிலோ கொடுங்க. சுபஹானல்லாஹ், எங்களுக்கு எவ்வளவு ஏழும் அவ்வளவு கொடுக்கணும். மதரசாவில் இல்மு கற்கக்கூடிய மாணவர்களுடைய தஹஜ்ஜத்தில் பங்குதாரி ஆகும், துஹாவில் பங்குதாரி ஆகும், தொழுகையில, ஜிக்ர்ல, துஆல, அவுராதுல, வதீஃபால, இது எல்லாத்துல நாங்கள் பங்குதாரி ஆகுவோம். நாங்கள் மௌத்தானாலும் இந்த மதரசாவில் ஓதின மாணவர்களால் எத்தனை உலமாக்கள் உருவானார்களோ அவ்வளவு பேருடைய நன்மையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பான். அல்லாஹ் நல்லடியார்களே, மதரசாக்களோட நாங்க இணையணும், அதுக்கு நாங்க செலவழிக்கணும். அதுக்கு மாற்றமாக மதரசாவுக்கு எதிராக பேசிக்கொண்டு உலமாக்களை குறை சொல்லிக்கொண்டு உலமாக்களை பத்தி ஊர் ஊரா பேசிக்கொண்டு திரிகிறது, இது ஆக மோசமான பழக்கம். அல்லாஹ் நல்லடியார்கள் சிலர் இருக்கிறார்கள், உலமாக்களை பத்தி பேசுறது அப்படி ருசி அவருக்கு, பேசி பேசி அவன் வாழ்க்கையில பரக்கத்து இல்ல, அவன் பரம்பரைக்கு இன்பம் கிடைக்காம போறத நாங்க பாக்குறோம். உலமாக்களை நேசிங்க, மதரசாக்களை நேசிங்க, மதரசாக்களுக்கு போங்க, உலமாக்களை கண்ணியப்படுத்துங்க, தண்ட வாழ்க்கையில மதரசாக்களோட தொடர்பு கொண்டு உண்டாக்கோங்க. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் எங்கட பரம்பரைக்கு இல்ம நசீவாக்குவான். எனவே எல்லா நல்லடியார்களே, இந்த சஹாபாக்களை தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூற்றுக்கு நூறு பின்பற்றியவர்கள் சஹாபாக்கள். அவருடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து சீதேவிகளாக உலகத்திலே வாழ்ந்து இந்த வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் அமைத்து நாளைக்கு நானும் நீங்களும் மௌத்தாகும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விரும்பிய நல்ல கூட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் மௌத்தாகணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொருவரையும் பொருந்திக் கொள்வானாக. யாழ்ல எங்களுடைய வாழ்க்கையை நீ கபூல் செய்வாயாக, உனக்கு பொருத்தமான நல்லடியார்கள் ஆக்கிடுவாயாக, நீ விரும்பக்கூடிய நல்லடியாரோட கூட்டத்தில் சேர்த்துடுவாயாக. யாழ்ல இந்த உலகத்திலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் ஏனைய இமாம்கள் அவுலியாக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்களோ அப்படியான நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை நீ பாதுகாத்துடுவாயாக. எங்களுடைய கண்மணியான தாய் தந்தை பாவங்களை மன்னிப்பாயாக. கண்ணியமான உஸ்தாதுமார்க்கு நீ மஃபரத் செய்வாயாக. வாஹிரது அவானா.